கிரேட் வாய்ஸ் ஸ்காலர்ஷிப் டீச்சிங் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நீங்கள் இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாவிடில் இப்பொழுதே கீழுள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் குறியீட்டில் ஓல் கொடுக்கவும். அப்போது தான் நாம் போடும் வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்வையிடலாம். இந்த வீடியோவில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் மூலம் தெரிவிக்கவும். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும். சரி, நாங்கள் இதே பார்ப்போம். ஒரு கேள்வி என் பார்ப்போம். சதுர வடிவ கடுதாசி ஒன்றை நான்காக மடித்து அதில் சில துளைகள் இடப்பட்ட விதம் அருகில் காட்டப்பட்டுள்ளவாறு இருக்கும் போது தென்படும் உருவம் உருவம் பாருங்க பிள்ளைகள். இந்த கேள்வியை வாசித்தோடனே நீங்கள் வந்து இந்த கேள்வியை வந்து செய்ய போகப்படாது. கேள்வி என்ன? சதுர வடிவ கடுதாசி ஒன்றை நான்காக மடித்து அதில் சில துளைகள் இடப்பட்ட விதம் அருகில் காட்டப்பட்டுள்ளவாறு விரிக்கும் போது தென்படும் உருவம். எடுத்த உடனே இந்த கேள்வி செய்ய போகாமக்கு முதலாக இந்த படத்தை பார்க்கணும். இந்த படத்தை பார்த்து நீங்கள் அந்த உருவத்தை என்ன செய்யணும்னா வெட்டி பார்க்கணும். வெட்டி பார்த்தா தான் உங்களுக்கு சந்தேகம் இல்லாமல் எந்த இதில் எந்த படம் வந்து சரியாக வரும்னு கண்டுபிடிக்கணும். நீங்கள் சும்மா விட போ சும்மா ஏதாவது கொண்டு கோர் போட்டிங்கன்னு சொன்னால் அது எப்படியும் என்ன செய்யும் பிள்ளையாத்தான் வரும். முதலாக நீங்கள் என்ன செய்யணும்னா சதுர வடிவான ஒரு கடதாசியை சதுர வடிவான ஒரு கடதாசியை என்ன செய்யணும் எடுத்துக்கொள்ளணும். எடுத்து அதே முதலாக என்ன செய்யணும் நான்காக மடித்து கொள்ளணும். நான்காக மடித்து கொண்டுட்டோம். எப்படி அதில் எப்படி துளையல் போட்டிக்கிறாங்க பாருங்க. இதில் போட்டு காட்டிக்கிற மாதிரி மூன்று துளைகளை என்ன செய்யணும் நாங்கள் போட்டுக்கொள்ளணும். இப்படி மூன்று துளைகளை வந்து நாங்கள் வரைஞ்சி கொண்டுட்டு இப்போ நாங்கள் என்ன செய்யணும் மடித்து நான்காக மடித்து வெட்டணும். நான்காக மடித்து பங்கில வெட்டி பார்ப்போம். நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இதை வெட்ட போகிறோம். இதுக்கு பொருத்தமான படத்தை நாங்க என்ன செய்யணும் தெரிவு செய்யணும். முதலாவது படம் வருமா? முதலாவது படம் வருமா? முதலாவது படம் வராது. ஏன்னா மேல ரெண்டு துளைகள் மேல ரெண்டு துளைகள் அங்க அதே மாதிரி அடுத்த பக்கத்துலயும் துளைகள் எங்க வந்திக்குது மேலத்தே வந்திக்குது. அது அடுத்தது அதோட அடுத்த படத்தை வச்சு பாருங்க. மூன்றாவது படம் எப்படியும் வராது. மூன்றாவது படம் எப்படியும் வராது. ஏன்னா அது துளைகள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிக்கு பின்னுக்காகி காணப்படுது. இப்போ ரெண்டாவது படம் தான் இந்த படத்துக்கு சரி பொருத்தமானதா இருக்குது. அப்ப எத்தனாவது விட சரி? ரெண்டாவது. இரண்டாவது விட தான் சரியான விடை. சரியா? இப்படி நாங்க செஞ்சு இந்த மாதிரி கேள்வி வந்தேன்னு சொன்னா நாங்கள் இதை பேப்பர் எடுத்து செஞ்சு பார்த்து தான் என்ன செய்யணும் விதைகளை கண்டுபிடிக்கணும். அடுத்தது கணிதத்தோட தொடர்பான உருவினா பார்ப்போம். மூன்று வடையின் விலை ரூபாய் 45 ஆகும். ஒரு கேக்கின் விலை ஒரு வடையின் விலையிலும் 6 அதிகமாகும். ஒரு லட்டின் விலை ஒரு கேக்கின் விலையிலும் ரூபாய் 4 குறைவாகும். கேள்வியை வாசிச்சுட்டு அப்புறம் கேள்வியை வாசிச்சப்பறம் அதுக்கு தொடர்பான இரண்டு கேள்வி தரப்பட்டிருக்கு. ஒரு லட்டின் விலையாவது விலை கூடிய பொருள் யாவது. இப்போ நாங்கள் இந்த கேள்விக்கும் இந்த கேள்விக்கும் விட என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்க முதல்ல இங்கே கேட்கப்பட்ட வினாவுக்கு ஒரு கேக்கடை விலையை காணணும், ஒரு லட்டிட விலையை காணணும், ஒரு வடையிட விலையை காணணும். இங்கே எத்தனை வடையிட விலை தந்திக்கிறாங்க? மூன்று. மூன்று வடையிட விலை தந்திக்கிறாங்க. மூன்று வடையின் விலை வந்து 45 ரூபாய். இப்போ நாங்கள் என்ன செய்யணும் போல அது ஒரு வடையின் விலையை காணணும். என்ன செய்யணும் அதுக்கு 45 மூன்றால் வகுத்தன்னு சொன்னால் என்ன செய்யும் ஒரு வடையின் விலை வந்து வரும். இப்போ 4ல 3 லட்சம் தடவை 1 தடவை ஓர் 3 3 4ல 3 போனா 1 5 மேலே கிரைந்த என்ன செய்யணும் கீழே கொண்டு வரணும். கீழே கொண்டு வந்தா 15. சரி, கீழே கொண்டு வந்தேன்னு சொன்னா 15. அப்ப 15ல 3 லட்சம் தடவை
ஐந்து தடவை. அப்ப ஐ மூன்று பதின் ஐந்து. அப்ப சரி சரியா. இப்ப ஒரு வடையின் விலை எவ்வளவு? ஒரு வடையின் விலை எவ்வளவு? பதினஞ்சு. கேள்விக்கான விடைய பார்க்கணும். ஒரு லட்டின் விலை யாது? ஒரு லட்டுடைய விலை எவ்வளவு? பதினேழு. விலை கூடிய பொருள் எது? எது விலை கூடிய பொருள் எது? கேக். கேக் சரியா. அப்ப இப்படி நாங்க இந்த உதாரணங்கள் எல்லாம் செஞ்சு பார்த்தா தான் என்ன செய்யலாம், இந்த கேள்விகளுக்கான விடைகளை இலகுவான முறையில எங்களுக்கு கண்டுபிடிக்க எளிமைக்கும். சரியா. இந்த வீடியோவில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் மூலம் தெரிவிக்கும். அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுடைய சந்தேகங்கள் சொல்லிக் கொடுக்கப்படும். அதே போல் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும். இவ்வீடியோக்கள் உங்களுக்கு பயனுடையதாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணவும்.